சுரா கைட் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைட். எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைட் தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கோவை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர்கள் திடீரென தங்கள் பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தனர். இவர்கள் மீது கட்சியினர் முன்வைத்த தொடர் குற்றச்சாட்டுகள் காரணமாக திமுக மேலிடம் நடவடிக்கை எடுத்தது. அதுதான் அவர்களது பதவி போக முக்கிய காரணம். இதற்கிடையே கோவை நெல்லை மாநகராட்சிகளில் புதிய மேயர்கள் தேர்வு விரைவில் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் திமுக மேலிட வட்டாரத்தில் புதிய தகவல் பரவுகிறது. அதாவது புதிய மேயரை தேர்வு செய்வதற்கு பதிலாக இப்போது இம்மாநகராட்சிகளின் துணை மேயர்களாக இருப்பவர்களுக்கு மேயருக்கான அதிகாரங்களை கொடுத்து மாநகராட்சியை வழிநடத்த சொல்லலாம் என ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம். திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டம் சமீபத்தில் துணை மேயர் ராஜ் தலைமையில் நடந்தது. அதேபோல கோவை மாநகராட்சி கூட்டத்தை துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமை தாங்கி நடத்தினார். இரண்டு மாநகராட்சிகளிலும் துணை மேயர்களை பொறுப்பு மேயராக இருந்து மன்ற கூட்டத்தை வழிநடத்தினர். எஞ்சிய காலத்தையும் இப்படியே முடித்துவிடலாம் என்று திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறியது, புதிய மேயரை மறைமுக தேர்தல் மூலம் கவுன்சிலர்கள் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்தல் நடத்தினால் கவுன்சிலர்கள் இடையே குதிரை பேரம் நடக்கும், கோஷ்டி மோதல்களும் தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் துணை மேயர்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் தந்து மாநகராட்சி நிர்வாகம் சுமூகமாக செயல்பட வழிகாணும் திட்டத்தை கட்சி தலைமை கையில் எடுத்துள்ளது என்றனர்.